எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி ஹாண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. எல்லாம் வல்ல பகவானுடைய கருணையினாலே பகவானுடைய உபதேசத்தையும் பகவானுடைய வாழ்வியல் நிகழ்ச்சிகளையும் நாம் சிந்தித்து கடை தேர்வதற்கு பகவானால் ஒரு வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பினுடைய அடிப்படையிலே ரமணாச்சரம லேகலை என்று தெலுங்கிலே சூரிய நாகம்மா அவர்களால் எழுதப்பட்ட கடிதத்தை தமிழிலே ரமணாச்சரம வெளியிட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே வருகிறோம். பக்கம் 112 இருக்கிற ஒரு தகவலை அப்படியே நான் வாசிக்கிறேன். இந்த கடிதம் 10/8/1946 எழுதப்பட்டிருக்கிறது. தலைப்பு சித்தர்கள். இன்று பகவான் சன்னதியில் சித்தர்களை பற்றி பேச்சு வந்தது. யாரோ ஒருவர் சித்திகளுக்காக முயற்சி பண்ணியதாகவும் ஓரளவு வெற்றி பெற்றிருப்பதாகவும் சிலர் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த பேச்சை வெகு நேரமாக கேட்டுக்கொண்டிருந்த பகவான், என்னமோ சித்திகளாம், எங்கிருந்தோ இவர்களுக்கு அவை வந்தனவாம், அதன் நிமித்தம் சாதனைகள் தவங்கள் உருவமில்லாத நமக்கு கண் கால் கை வாய் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு சரீரம் வந்து வருகிறதும், இவற்றால் நாம் ஏதேதோ செய்வதும், இவையெல்லாம் சித்தி இல்லையா? நாம் எல்லோருமே சித்தர்கள் தானே. சாப்பாடு வேண்டுமென்றால் சாப்பாடு, தண்ணீர் வேண்டுமென்றால் தண்ணீர், பால் வேண்டுமென்றால் பால், எல்லாம் நமக்கு சித்தித்து கொண்டு தானே இருக்கிறது. இத்தனை வகையான சித்திகளை எல்லாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருந்தும் இன்னும் ஏதேதோ சித்திகள் வேண்டுமென்று குதிக்கிறார்கள். இன்னும் என்னதான் வேண்டுமோ என்கிறார் பகவான். சுமார் 2 வருடங்களுக்கு முன்பு இந்திய சட்டமன்ற அங்கத்தினரும் மராத்தியில் உள்ள ஞானேஸ்வரரின் கீதா பாஷ்யத்தை மொழிபெயர்த்தவருமான மனு சுபோதார் பகவானை தரிசிக்க வந்திருந்தார். அப்பொழுது பகவானுடன் பேசி கொண்டிருந்த பொழுது, எல்லா நூல்களிலும் சித்த புருஷர்களை பற்றி எழுதியிருக்கிறார்களே தவிர சாதகர்களை பற்றி எங்குமே காணவில்லை, அவ்விதமான கதைகள் ஏதேனும் உள்ளனவா என்று பகவானிடத்திலே கேட்கிறார். பகவான் பக்தி விஜயம் என்ற தமிழ் நூலில் ஞானேஸ்வரருக்கும் அவரது தந்தை விடோபாவிற்கும் நடந்த உரையாடல் தரப்பட்டிருக்கிறது. அது சித்த சாதக சம்பாதமே. அதில் சாதகனின் நிலை விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறி ஆசிரம நூலகத்திலிருந்து பக்தி விஜயத்தை கொண்டு வர சொல்லி அந்த பகுதியை தாமே படித்து விஷயத்தை விவரமாக சொன்னார். மனு சுபேதார் தாம் ஊருக்கு போன பிறகு இந்த பக்தி விஜயம் பகுதியை எடுத்து எழுதி அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை கடிதம் எழுதினார். பகவான் அந்த சம்வாதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க செய்து அனுப்பி வைத்தார். இதுதான் பகவான். தனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று யாரோ ஒருத்தர் கேட்கிறார்களே என்று பகவான் அப்படியே சொல்ல மாட்டாங்க. ஆத்தன்டிக் ப்ரூஃபாக ரெஃபரன்ஸாக புக்கிலிருந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த புக்கு இன்னொருத்தர் தமிழ்லேயோ மலையாளத்திலேயோ தெலுங்குலேயோ மொழிபெயர்த்து எனக்கு வேண்டுமென்றால் உடனே மொழிபெயர்த்து கொடுப்பாங்க. அதற்குரிய வேலையை பகவான் செய்வார். இப்படி ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறார், மொழிபெயர்க்க செய்து கொடுத்திருக்கிறார். சுபேதார் தம் ஞானேஸ்வரின் 3வது பதிப்பில் அதை அனுபந்தமாக சேர்த்தார். ஞானேஸ்வரர் சித்தராதலாலும் விடோபா சாதகராதலாலும் இதற்கு சித்த சாதக சம்பாஷணை என்று பெயர் வந்தது. தன்னைத்தானே தெரிந்து கொண்டு தான் தானாக நிற்கும் திறன்தான் சித்தி, வேறொன்றையும் சித்தியாக நினைக்கக்கூடாது என்று பகவான் அவ்வப்போது சொல்வார். இது இன்றைய குருமார்களை தேடக்கூடிய சீடர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். தான் யார் என்று உணர்ந்த ஞானி சித்திகளை தேடி போக மாட்டார். பகவான் ராமகிருஷ்ணர் சித்திகள் இது மாதிரியான விஷயங்களை ஒருத்தர் பெறுவது, தூரதிருஷ்டியை அறிதல், பிறர் மனதில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்வது, நாளைக்கு நடக்கப் போவதை சொல்வது, அப்புறம் வந்து அருள் பாலிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் சித்திகள் என்று அவரிடத்திலே விசாரிக்கிற பொழுது அவைகள் மலத்துக்கு சமம் என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். மா எழுதிய நூலில் ராமகிருஷ்ணரின் அமுதுமொழிகள் என்கின்ற அந்த ஒரு விஷயத்திலே பார்க்கிற பொழுது, ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி, கருப்பு நிற உடம்பு, தன்னுடைய மலம் கழிக்கிற மாதிரி ராமகிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ சித்திகள் வந்து மலத்துக்கு சமம்னு அவர் குறிப்பிடுறார். பகவான் சித்திகள் வந்து ஒருபொழுதும் சாதகனை முடிந்த முடிவான நிலைக்கு கொண்டு செல்லாது, அவைகள்லாம் தடுமாற செய்துவிடும் என்றெல்லாம் அந்த பக்கமே போக விட மாட்டார் பகவான். தன்னைத்தானே தெரிந்து கொண்டு தானாகவே நிற்கும் திறன்தான் சித்தி, வேறொன்றையும் சித்தியாக நினைக்கக்கூடாது என்று பகவான் அவ்வப்போது சொல்வார்.
எண்ணங்களை தன்னைத்தானே கண்டறிவதில் மூழ்கடித்தால் எப்போதாவது உண்மை புலனாகும். இதுதான் உத்தமமான சித்தி. பகவான் சொல்கிறார் பாருங்க, எண்ணங்களை தன்னைத்தானே கண்டறிவதில் மூழ்கடித்தால் எப்போதாவது உண்மை புலப்படும். அதுதான் உத்தமமான சித்தி. உள்ளது நாற்பதில் பகவான் சித்தியை பற்றி கூறியிருப்பதே இதற்கு பிரமாணம். சித்தமாக உள்ள பொருளை அறிவதே சித்தி. மற்ற சித்திகளெல்லாம் சொப்னத்தில் காணும் சித்திகளே. தூக்கத்திலிருந்து எழுந்தபின் அவை உண்மையாகுமா? சத்திய நிஷ்டையில் இருந்து மாயையை நீக்கினவர்கள் இந்த சித்திகளில் பிரமை அடைவார்களா? இதை புரிந்துகொள் என்று உள்ளது நாற்பதிலே பகவான் விரிவாக சொல்லியிருக்கிறார். அருணாச்சல அக்ஷரரமண மாலை உள்ளது நாற்பதெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு பகவானுடைய அருளால் இனி வரும் காலங்களில் சொல்வதற்கு வாய்ப்பு நமக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சித்திகளான செயல்கள் இவையெல்லாம் சாதகர்களுக்கு ஏதோ பிரமிப்பை உருவாக்குற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியத்தக்க வகையில் வியக்கத்தக்க வகையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று சாதகர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையை கண்டறிந்த ஞானிகள் ஆத்மா தானாகவே சுடர்விட்டு ஒளிர்வதை உணர்ந்த ஞானிகள் ஒருபொழுதும் சித்திகளை நோக்கி போக மாட்டார்கள். அவை அவர்களிடத்தில் வந்தாலும் கூட அவைகளை அவர்கள் விலக்கி விடுவார்கள். உண்மையான சாதகனுக்கு இவைகளால் ஒரு பயனுமே இல்லை. தூக்கத்தில் காண்கிற கனவு எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுமோ அதே அளவுதான் இந்த சித்திகளாலும் பலன். தூக்கத்தில் நாம் காபி குடிக்கிறோம், விமானத்தில் பறக்கிறோம், இமயமலையிலே இருக்கிறோம், அழகான வாழ்க்கை வாழ்கிறோம், மிகப்பெரிய மாட மாளிகையிலே வசிக்கிறோம் என்றால் அவைகளெல்லாம் நடைமுறையில் இருந்தால் அல்லவா பயன். அவைகள் நடைமுறையில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நடைமுறையில் இல்லாத ஒன்றை நாம் எப்படி எண்ணி எண்ணி ஏமாந்து போவோமோ, கனவை நம்பி ஏமாந்து போவோமோ, காணல் நீர் போல அவைதான் சித்தி. எனவே உண்மையான சாதகர்கள் சித்தி செய்கிற அந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு நான் யார் என்கின்ற அந்த ஆத்ம விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று பகவான் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவாங்க. பகவான் தனக்கு தெரிந்த விஷயத்தை ஒருபொழுதும் மறைத்ததாகவே கிடையாது. ஏனால் எப்பொழுதும் நிர்மலமான, எப்பொழுதும் இருக்கக்கூடிய சாஸ்வதமான ஆத்மஸ்வரூபமாக பகவான் திகழ்ந்திருக்கிறார், என்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நாமும் சித்திகளிடத்திலே ரொம்பவும் கவனமாக இருந்து அவற்றை விலக்கிவிட்டு நான் யார் விசாரணையில் பகவான் அருளால் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி இன்றைய பதிவை ரமணர் திருவடிகளிலே, என் சத்குருநாதன் திருவடிகளிலே ஞான மலையாக அக்னி கனலாக என்றும் என்னுள்ளே விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உண்மையான தத்துவத்திற்குனுடைய பாதங்களில் சமர்ப்பணம் செய்து மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி பகவானிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, அருணாச்சலா, அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறெடுப்பாய் அருணாச்சலா.